வணக்கம். மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமரா 2014 பதவியேற்றார். 7 முடிந்து இப்ப 8வது ஆண்டு நடந்துட்டு இருக்கு. இந்த மோடி அரசுல 7 வந்து ஒவ்வொரு துறையிலையும் என்ன மாதிரி சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத முதல் தலைப்புல வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். இப்ப இதனுடைய 2வது தலைப்பா வந்து சாலை போக்குவரத்து திட்டங்கள்ல வந்து இந்தியா அடைந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடந்த 7 பாரத பிரதமரா மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு என்னென்ன நடந்துள்ளது, என்னென்ன மாறியுள்ளது, முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்திற்கும் மோடி அவர்கள் அரசாங்கத்திற்கு வந்த பிறகு என்னென்னலாம் உருவாகி உள்ளது அப்படிங்கிறத நம்ம இந்த முறை பார்க்க போறோம். ஒரு மாசம் இருக்கும் நினைக்கிறேன், பத்திரிகையில வந்து ஒரு செய்தி வந்தது. நிதின் கட்கரி வந்து சென்னை வந்திருந்தாரு. அப்ப அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, திமுக அரசு வந்து மத்திய அரசோட ஒத்துழைப்பது இல்லை, குறிப்பா வந்து சாலை திட்டங்கள் வந்து முந்தைய அதிமுக அரசு காலகட்டத்துல மிக விரைவா நடந்துகிட்டு இருந்தது, ஆனா இந்த முறை வந்து இவங்க வந்து அந்த ஒத்துழைப்பு வழங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா பத்திரிகையில சொன்னாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஊழல் சமாச்சாரங்கள் அப்படிங்கிறதும் அதிகாரிகள் அந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எதிர்பார்த்த விஷயங்களும் ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு விதமா கிசுகிசு பாணியில நிறைய பேர் எழுதினாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா டெண்டர் ஒப்பந்தம், ஒப்பந்தக்காரர்கள், நெடுஞ்சாலை திட்டம், இது எல்லாமே மத்திய அரசு வந்து இன்னைக்கு நேற்று பண்ணல, 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையான நிர்வாகம், வெளிப்படையான அமைப்பு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் வந்தா அவர் வேலையை மட்டும்தான் பார்ப்பாரு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சூழல் இல்லை. இங்க வந்து தலையை சொரிஞ்சு இவங்க முன்னாடி நின்று மனைவி வீட்டுக்கு, அவங்க இணைவி வீட்டுக்கு, துணைவி வீட்டுக்கு, அவங்களுக்கு அதை வாங்கி இதை வாங்கி கொடுத்து, அது ஒரு அசிங்கமான கலாச்சாரம் இங்க தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்க மாதிரி மத்திய அரசுல பண்ண முடியறதில்ல, பண்ணவும் முடியாது, பண்ணவும் விட மாட்டாங்க. தொழில் அப்படின்னா அது தொழில் மாதிரி தான் நடத்துவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க அமைச்சர்களும் அதிகாரிகளும் என்னென்ன எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல, அது எதுவுமே நடக்கல அப்படின்னு இவங்க எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமாச்சாரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதறி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து விடியல் அரசு வந்து ஒரு கடிதம் நிதின் கட்காரிக்கு எழுதினாங்க. இது மாதிரி எந்தெந்த சாலை வந்து மத்திய அரசு வந்து எங்களுக்கு இன்னும் ஒத்துழைப்பு தராம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழா எப்போதுமே தான் உங்களுக்கு தெரியுமே, இது ஒரு நாடக கம்பெனி. நாடக கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் பேசக்கூடாதுன்னு இவங்க ஏற்கனவே ஒரு ஒத்திகைக்கு தயாராகிற மாதிரி ஒரு வசனம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அது மாதிரி கடிதம் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச மாதிரி தெரியல. எதனுடைய அடிப்படையில நிதின் கட்காரி அவர் பேசினார் அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து பழனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியிலேருந்து தஞ்சை, இது மாதிரி சென்னையிலேருந்து பெங்களூர், இது மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கடந்த 4 நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பா வந்து 2வது 5 மோடி வந்து முதல் 5 முடிச்சு 2வது 5 வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம் ஆட்சியில் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற பாரபட்சமே இல்லாம எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான திட்ட பங்களிப்பு ஒதுக்கீடு எல்லா மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் மோடி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி அதிமுக இருந்துச்சு, அவங்களோட கூட்டணியா இருந்தோம், இப்ப திமுக எதிரியா இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து திட்டத்தை எல்லாம் இவங்களை சங்கடப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க எப்போதும் போல ஒரு நிர்வாக ரீதியான, கொள்கை ரீதியான திட்டம் அப்படின்னா அதற்கு என்னென்ன பண்ணணுமோ நேர்மையான முறையில வெளிப்படையான முறையில பண்ணாங்க. அது இவங்களுக்கு பல இடங்களை இடைஞ்சல உருவாங்கிடுச்சு. ஏன்னா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னோட ரொம்ப தடுமாறி போயிட்டாங்க. எதற்கு இந்த மாதிரி சொல்றேன், ஏன் இந்த விஷயத்த ஒரு இந்த சாலை திட்டங்கள் மோடி அரசு என்ன சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் இந்த திமுக அரசு இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஜான் எஃப் கெனடி அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர், நீங்க வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அவர் வந்து ஒரு இடத்துல பேசின பேட்டியை நான் படிச்சேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா வந்து பணக்காரங்களா இருக்கிற நாடு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க, அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய சாலைகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்ல. சாலைகள் சிறப்பா இருந்த காரணத்தினாலதான் அமெரிக்கா ஒரு பணக்கார நாடா இருக்குது, அதை தக்க வச்சுக்கிறது. நீங்க இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்.
எந்த ஒரு நாட்டுல சாலை வசதிகள் சிறப்பா இருக்குதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான சூழல் அமைப்பு வசதிகள், அது சாலை வசதியா இருக்கட்டும் அல்லது ட்ரெயின் வசதியா இருக்கலாம் அல்லது விமானம் மூலமா செல்லக்கூடிய வசதிகளா இருக்கலாம், மிக எளிதில் செல்லக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குதோ அந்த நாடு வந்து நிச்சயமா அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களாலே என்னாலே நிறுத்த முடியாது, அது தன்னால வளர்ந்துகிட்டே போகும். மோடி அவர்கள் வந்து 2014 உள்ள வந்த பிறகு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு நேர்கால நல்ல பிஎம்ஓ ஆஃபீஸுங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி செயல்படுது அப்படின்னு, அவங்க எப்படி எப்படி எல்லாம் செயல்படுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 750 மாவட்டமா பிரிச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மின்சாரம், சாலை வசதிகள், ரயில்வே வசதிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொன்றா அதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் இந்த சாலை வசதிகள் குறித்து இப்ப நம்ம உங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்கு, வாஜ்பாய் வந்து 1999 வந்து ஆட்சிக்கு வந்தார், உங்களுக்கு நினைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறையா தங்க நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்தாரு. அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி, அப்புறம் வந்து கொல்கத்தாவில இருந்து மும்பை, எல்லாமே முக்கியமான சிட்டி, என்ன சொல்றது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவோட பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டது இந்த நான்கு நகரங்களும். இந்த நான்கு நகரங்களை இணைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கனவு கண்டாரு, அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணாரு. ஏன் இந்த தங்க நாற்கர சாலை அவர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். 1947 August 15 நம்ம சுதந்திரம் அடைகிறோம். 1951-52 முதல் தேர்தல் நடக்குது. அதுலேருந்து 5 காங்கிரஸ் நேரு இருக்காங்க. மறுபடியும் அதுலேருந்து இன்னொரு 5 காங்கிரஸ் நேரு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1977 வரைக்கும் காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்திரா காந்தி அம்மா வந்து 1980 வர்றாங்க. 1947-80 வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோஷம் என்னன்னா, வறுமையை ஒழிப்போம், ஹராபி கட்டாகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஷம் வந்து ஹிந்தியில உள்ள வார்த்தை வந்து தொடர்ந்து முன்னெடுத்திருக்கும். 1970-80 பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தை நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இதே காலகட்டத்துல பிறந்தவங்க நீங்க கிராமத்துல பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய கிராமத்துல இருந்து சிறு நகரங்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வந்து இருந்த சாலைகளை நீங்க இப்ப கற்பனையில கொண்டுகிட்டு வாங்களே. 1970-80 அல்லது 80-90 இந்த காலகட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாலையில வந்து ஒரு பேருந்து போக முடியும், இன்னொரு பேருந்து வந்தா இவங்க ஓரத்துல பாதி அந்த ரோட்ல நிப்பாங்க, பாதி வந்து கீழே மண்ணுல நிற்கும், அடுத்த பஸ் கடந்து போய்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே சாலை வசதிகள் இப்படித்தான் இருந்துச்சு. நம்ம வந்து மற்ற மாநிலங்களை பத்தி பேச தேவையில்ல, நம்ம தமிழ்நாடை பத்தி மட்டும் தான் பேசணும். 1947 சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கட்டமைப்பு ஏறக்குறைய 21,000 கிலோமீட்டர் மட்டும்தான். எந்த அடிப்படை கட்டுமான வசதியுமே இல்லை. நான் ஜான் எஃப் கென்னடி சொன்னேன், அவர் வந்து இந்த சாலையோட விஷயங்களை எவ்வளவு முக்கியத்துவம் கருதி ஒரு வாசகத்துல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த இடத்துல இன்னொன்னையும் கற்பனை பண்ணி பாருங்க. சைனா அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப பெருமையா பாக்குறோம், அது தரம் குறைந்த பொருட்களை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் ஒரு பயம் இருந்தாலும் கூட, ஆனா இன்னைக்கு சைனா சாதித்த சாதனை அப்படிங்கிறது என்னுடைய நண்பர் நேரடியா இங்க போயிட்டு வந்து சொன்னாரு, இந்தியா வந்து சைனா அளவுக்கு வளரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 ஆகும்பா. கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு நம்ம வந்து நீ தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீல, உன்னாலே நான் எழுதவே முடியாதுன்னு தகச்சு போய் நின்றுருவ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவுடைய மேப்பையும் நீங்க சைனாவுடைய மேப்பையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஃபுல்லா பாலைவனம், ஒரு பக்கம் பூரா வந்து பாத்தீங்கன்னா நிலங்கள், அப்புறம் வந்து மேடு, அப்புறம் நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடியது மாதிரி அதனுடைய அமைப்பு, அதனுடைய புவியியல் நிலவியல் அமைப்புலாம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம சாதாரணமா எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு தான் இப்ப வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ப்ராட்கேஜுக்கு மாத்தி என்னென்னமோ ஒரு ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மோடி அவர்கள் வந்த பிறகு நடந்துகிட்டு இருக்கு. நான் இப்ப அடுத்த தலைப்புல பேசும்போது இந்த ரயில்வே திட்டங்கள் குறித்து பேசுவேன். ஆனா வந்து சைனாவில வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்னா நீங்களும் நானும் சும்மா மேலோட்டமா கற்பனையில நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, அது கிட்டத்தட்ட 1,000 கிலோமீட்டர், 2,000 கிலோமீட்டர், 3,000 கிலோமீட்டர் அளவுக்குலாம் அவங்க போட்டு முடிச்சு அது பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புரியறபடி சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு 8 அல்லது ஒரு 12 பயணம் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வருங்க. ஒரு 4,000 கிலோமீட்டர் சர்வசாதாரணமா ஒரு 8 போய் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு தான் வந்து சைனாவுடைய
உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்க சாலை வசதிகள் அப்படிங்கிறது நம்ம இரண்டு வழிப்பாதை, நான்கு வழிப்பாதை, எட்டு வழிப்பாதைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் 16 வழிப்பாதை, இந்த பக்கம் 8 ட்ராக், அந்த பக்கம் 8 ட்ராக், நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இப்ப வந்து தங்க நாற்கர சாலை வந்து வாஜ்பாய் ஆரம்பிச்சு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஏன் இந்த சாலை வசதிகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து முன்னெடுத்துச்சு? அது வாஜ்பாய் ஆரம்பிச்சு அது வச்சாரு. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்தாங்க. அவங்க வந்து திட்டங்கள் உருவாக்குனாங்க, செயலாக்கத்துக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க. ஆனா பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவா நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு அவங்க செயல்படல. இதுல மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலுமே அவங்க செயல்படல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு காரணங்கள் சொல்றாங்க. ஆனா வந்து மன்மோகன் சிங்கோட இரண்டாவது 5 ஆட்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கவுன்சிலர் அல்லது இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எப்படி ஊழல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டெல்லியே வந்து ஊழல் பிரதேசமா, ஊழல் பூமியா மாத்தி வச்சு மக்களுடைய நலவாழ்வு திட்டங்கள் குறித்து எந்த அக்கறையும் இல்லாம ஊழல் செய்வதே முக்கிய நோக்கமா இருந்ததுனால அவங்க உருவாக்கின திட்டங்களை அவங்களே முன்னெடுக்கல. அதனால 2014 இவர் உள்ள மோடி உள்ள வர்றாரு. அப்ப வந்து ஒவ்வொரு இலாக்கா, ஒவ்வொரு அமைச்சகம் அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாரு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நிதின் கட்காரி இப்ப சாலை போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னா இந்தியாவுல மொத்தம் எத்தனை கிராமங்கள், எவ்வளவு சிறு நகரங்கள், எவ்வளவு பெரிய நகரங்கள் அல்லது மெட்ரோபாலிட்டன் சிட்டி, 4 பிரிச்சுக்கோங்க. 4 பிரிச்சுட்டு எவ்வளவு தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, எவ்வளவு சிறு நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் இருக்கு அல்லது கிராமங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் இருக்கு, அதை தனியா பிரிச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், எந்த பகுதியை முதல்ல டேக் ஓவர் எடுக்க போறோம், எந்த மாநிலத்துல ஆரம்பிக்க போறோம், எவ்வளவு காலகட்டம் இதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம், எத்தனை மாத காலம் எடுத்துக்க போறோம், எவ்வளவு காலகட்டத்துல நம்ம முடிக்க போறோம், இதே மாதிரிதான் அவரு வந்து ஒவ்வொரு இந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தாரு. நான் முதல் 5 காலகட்டத்தில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் திருச்சி வழியா காரைக்குடி போகும்போதோ அல்லது வந்து சென்னை போகும்போதோ அல்லது வேற மாநிலங்களுக்கு போகும்போதோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலை போடும்போது ரொம்ப வினோதமா பார்ப்பேன், எனக்கு ஒரு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதாவது என்னடா ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவினாசிலேருந்து மேட்டுப்பாளையம் போற பாதையா இருக்கட்டும் அல்லது அவினாசிலேருந்து ஈரோடு பெருந்துறை கடந்து ஈரோடு போற பாதையா இருக்கும், ஒரு பொட்டக்காடு மாதிரி மரம்லாம் அழித்து முடித்து ஒரு மாதிரி என்ன வெக்கையில பயணம் பண்ற மாதிரி, ஏசி கார்ல போனா கூட உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு எரியற மாதிரி இருக்குது, என்ன வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சமூக நீதி அப்படின்னு சுயமரியாதைன்னு சொல்லிட்டு இங்க ஒரு மாடல் ஆட்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. ஆனா ஒரு சாலை கட்டமைப்புங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கும், ஒரு சாலை கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நான் நேரடியாவே பார்க்க தொடங்கின பிறகுதான் மோடியோடைய தொலைநோக்கு பார்வையே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க காங்கிரஸோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. உத்தரப்பிரதேசல வந்து கிட்டத்தட்ட 23-24 கோடி பேர் மக்கள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல 4 கோடி பேர் முஸ்லீமா இருக்கிறாங்க. மிகப்பெரிய மாநிலம் நமக்கு தமிழ்நாடு வந்துங்கிறது 8 கோடி தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா 8-16 2.5 மடங்கு உண்டான ஜனத்தொகையும் நிலப்பரப்பும் அதுவும் இருக்குது. ஏழ்மை அதிகம், அறியாமை அதிகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து, ஜாதி ஆதிக்கம் சார்ந்து, அது ஒரு தனி மனிதன் அல்லது அது ஒரு தனிப்பட்ட குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு கல்வி ரீதியாவோ பொருளாதார ரீதியோ வளர முடியாத அளவுக்கு அந்த கிராமத்திலே தேங்கி போய் அந்த கிராமத்தை விட்டு அவன் நகர முடியாத அளவுக்கு அவனை அடிமைப்படுத்துற மாதிரி, ஆண்டான் அடிமை ஜாதி மாதிரி, அது ஒரு பெரிய ரவுடி கும்பலோ அல்லது ஜாதி ரீதியான தாக்கத்திலேயோ அந்த தனி மனிதனை வெளியில அனுப்பாம ஒரு அடிமை மாதிரியே காலங்காலமா அவன் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையா 1947 உத்தரப்பிரதேசம் வந்து மோடி வர்றதுக்கு வரைக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்ப உத்தரப்பிரதேசல வந்து கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்கும் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 599 தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு. அதுல முக்கியமான தேசிய நெடுஞ்சாலை கடந்த 3 வருஷமா வந்து உத்தரப்பிரதேசல மோடி அவர்கள் அதிகமா போட்டிருக்கிறாரு. இப்ப நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர்றதோ அல்லது கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு காஷ்மீர் போறதோ ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 மாத காலகட்டம் ஆகும். ஒரு ரயில்ல நேஷனல்ல ஒரு லாரியில வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து ஒரு நேஷனல் பர்மிட் எடுத்துக்கிட்டு ஒரு சிவகாசியிலேருந்து ஒரு தீப்பெட்டி பண்டில் எடுத்துக்கிட்டு போறாங்க அல்லது திருப்பூர்ல இருந்து ஆயத்தாடை எடுத்துக்கிட்டு போறாங்க அல்லது நாமக்கல்ல இருந்து முட்டை எடுத்துக்கிட்டு போறாங்க அல்லது கரூர்ல இருந்து வேற ஒரு சேஸ் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா அந்த லாரி ஒரு இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி
இந்த டெஸ்டினேஷன்ல இருந்து இங்க இருந்து கிளம்பி டெஸ்டினேஷன் போய் அங்க குறிப்பிட்ட இலக்கு நோக்கி அடைந்து திரும்பி வந்து சேரணும்னா 30-40 நாள் ஆகும், சில சமயம் 60 நாள் கூட ஆகும். என்ன காரணம்னா சாலை வசதிகள் சரியா இல்ல, பாதுகாப்பு வசதிகள் சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இல்ல. ஆனா இவங்க உருவாக்குன சாலை வசதிகள் எந்தெந்த வகையில பலன் உள்ளதா மாறுனுச்சு அப்படின்னா, முதல்ல வந்து எரிபொருள் சிக்கனத்தை உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து நமக்கு யூஸ் டாலர் தேவை, அந்நிய செலாவணி தேவை, எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும். அந்த அந்நிய செலாவணி எல்லாம் நம்ம வந்து கையிருப்புல வச்சிருக்கணும். அது எதுக்கு காரணம் அப்படின்னா கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்துறோம். ஒரு காலகட்டத்துல நம்ம கிட்ட வந்து அந்நிய செலாவணியே இல்லைங்கிறதுனால நம்மளுடைய நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்ச காலகட்டம்லாம் இந்தியா சந்திச்சிச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை வந்து அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் வந்து தேவை குறைய ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி அந்த வாகனத்தோட பயன்பாடு, அதனுடைய தரம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா வந்து ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நீண்ட காலம் உழைக்கக்கூடிய தன்மைக்கு மாறுனுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதங்களிலும் ஒரு தனி மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கை மேம்பட தொடங்குனுச்சு. அப்ப தேச தங்க நாற்கார சாலையில ஆரம்பிச்சு மோடி வந்து 2014 தொடங்கப்பட்ட நிதின் கட்கரி தலைமையில மிக விரைவா மிக அற்புதமா நம்பவே முடியாத அதிசயமா, இப்ப நம்ம வந்து கொரோனான்னு சொல்லிட்டு 2020-2021 காலகட்டத்துல வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35-40 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போடுற அளவுக்குலாம் மிக பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குது. இந்த இடத்துல நம்ம இன்னொரு குறிப்பிட்ட தகவலும் சொல்றாங்க. மோடி குறித்து குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வந்து ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு, கொரோனாவுடைய முதல் காலகட்டத்துல யாருக்கிட்டயுமே பணம் இல்ல, மத்திய அரசாங்கம் நிதி உதவி எதுவுமே பண்ணவே இல்லை, வீட்டுக்குள்ள முடங்க வச்சுட்டாரு, அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே தெருவுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துட்டாரு, அதே சமயத்துல கச்சா எண்ணெய் உலக அளவுல வந்து அதனுடைய யூஎஸ் டாலர் வந்து 20-30 டாலர் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு, சில சமயம் 5-10 டாலருக்கு வந்துச்சு, இன்னமும் வந்து டாலர் நீங்க வெறுமனே எடுத்துக்கிட்டா போதும் இடத்த காலி பண்ணுங்கிற லெவலுக்கு எல்லாம் வந்தது. ஆனா வந்து மோடி வந்து எப்போதும் போல அந்த பெட்ரோலுடைய விலை என்னென்ன டியூட்டி போட்டாரோ அந்த வரி போட்டாரோ அதே மாதிரிதான் அவர் செயல்படுத்தினாரே தவிர, மக்களுக்கு அந்த வரி குறைஞ்சது அந்த கச்சாயினோட விலை குறைஞ்சதுனுடைய நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் அடித்தட்டு மக்களுக்கு மோடியால பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல் குற்றச்சாட்டுக்கு நான் வர்றேன், எவ்வளவு வரி வருவாய் கிடைச்சதோ அத்தனையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மட்டும்தான் இவர் தொடக்கத்திலேருந்தே போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்கெட்ல போட்டு வெளியில போறதோ ஊழல் மூலமா செஞ்சு சுவிஸ்ல கொண்டு போய் முடக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. உங்களுக்கு சில கணக்கீடெல்லாம் வந்து இப்ப இதுல உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் பாருங்க. மன்மோகன் சிங் அரசாங்கம் 10 ஆண்டுகள் இருந்தபோது எவ்வளவு சாலை வசதிகள் இங்கே நிறைவேற்றப்பட்டது, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போட்டாங்க. அதே மாதிரி மோடி 2014 வந்ததுல இருந்து வருடம் தோறும் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க, அந்த முதல் 5 ஆண்டு காலத்திட்டத்துல எத்தனை 100,000 கோடி இந்த சாலை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்டது, எத்தனை கிலோமீட்டர் மோடி அரசனுடைய முதல் 5 ஆண்டு காலத்திட்டத்துல நிறைவேற்றப்பட்டது, ஏற்கனவே யூபி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்கன்னா அப்படியே 1 மடங்கு. இவங்க மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து 50 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்கன்னா இவங்க 100 கிலோமீட்டர், அவங்க 75 போட்டிருக்காங்கன்னா 150. என்ன காரணம்னா ஒரு கமிட்மெண்டோட இவங்களுடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது மிக சிறப்பா பண்ணியிருந்தாங்க. நீங்க தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாய் அப்படின்னு போட்டிருக்கு, NHAI அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து தேசிய ஆணையம், அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நாய். இதுதான் இயல்பா இருந்துச்சு. ஆனா மோடி வந்த பிறகு என்ன பண்ணாருன்னா நேஷனல் ஹைவே அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்னு ஒன்று உருவாக்குனாரு. இது எதுக்காக இந்த வாசகத்தை உங்கள்ட்ட நான் சொல்லி புரிய வைக்க விரும்புறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்கோம், அந்த திட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நிப்பாட்ட மாட்டாரு. அவர் வந்து ஒரு கல்லுல ஒரு 10 மாங்காயாவது அடிக்கணுங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திட்டமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதை நான் பார்த்துக்கிட்டு வரேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்குனாரு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து தனியார் பங்களிப்பையும் உள்ள கொண்டுகிட்டு வந்தாரு, அரசாங்க பங்களிப்பையும் கொண்டுகிட்டு வந்தாரு, அதுக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்குனாரு. இப்ப வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா சாலை மட்டுமே இல்லை, சாலை அது ஒரு டிபார்ட்மெண்ட், ரயில்வே அது ஒரு டிபார்ட்மெண்ட்,
இது மாதிரி வெவ்வேறு துறைகள் சார்ந்து வெவ்வேறு அமைச்சகம் சார்ந்து எல்லாத்தையும் அன்று ஒன் ரூபா ஒரே காலகட்டத்தில் கொண்டுகிட்டு வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலீடு அப்படிங்கிறது இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள 25,000 கிலோமீட்டர் முடிக்கணுங்கிறது ஒரு எய்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2,07,000,000,000 வந்து மொத்தமா இதுல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கு பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த கச்சா எண்ணெய் மூலமா அரசாங்கத்துக்கு அதிகப்படியான கிடைத்த வரி வருவாயாக இருக்கட்டும், அல்லது வந்து மோடி அரசு வந்து சில விஷயங்கள்லாம் விலைய குறைக்கவே மாட்டாங்க, மக்களுக்கு அது பலனுள்ளதா இருக்கும் அப்படின்னு இன்னமும் வந்து பாரதிய ஜனதா அரசு மேல குற்றஞ்சாட்டு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி எதிரி கட்சிகளும் சரி, அல்லது இந்த மாடல் ஆட்சி உருவாக்கக்கூடிய மாய்மாலத்தை நம்பி தொலைக்காட்சியில நடக்கக்கூடிய விவாதங்களை பார்த்துட்டு பாதி மனநோயாளிகளை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராமத்திலேருந்து ஒரு தினம் விட்டு விடுதலையாகி அவன் வெளியூருக்கு போக வைக்குது. கிராமத்துல விளையக்கூடிய பொருட்களை வந்து மிக விரைவா 1,000 கிலோமீட்டருக்கு அப்பாலையும் பயணம் பண்ண வைக்குது. அதே மாதிரி ஒரு கிராமம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற கட்டமைப்பும் அந்த கிராமத்தை வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பலத்த அடியையும் உருவாக்கி இருக்குது. நான் தொடக்கத்துல சொன்னேன், சுயமரியாதையும் சமூக நீதியும்ங்கிறது பொருளாதார ரீதியா ஒரு மனுஷன் வந்து உயரும் போது மட்டும்தான் அவனுக்கு வந்து மற்றவங்களாம் மதிக்க முடியும். ஒரு நாட்டுல பொருளாதாரம் இருந்தா மட்டும்தான் மற்ற நாடு மதிக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு குடும்பத்துல கணவனை வந்து ஒரு பொருளாதார பலமிக்கவனா இருந்தா மட்டும்தான் மனைவி மதிப்பாங்க. அதே மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து நல்ல வசதியோட இருந்தா மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த பணத்தினுடைய அடிப்படையில கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற எதோடையுமே ஒப்பிட முடியாது. அதனாலதான் வந்து இவர் தொடக்கத்திலேருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகள் எதது தேவை அதுல கூடுதல் கவனம் செலுத்தினாரு. அதுல சாலை வசதிகள் அப்படிங்கிறது இந்தியாவுல ஒவ்வொரு பகுதியையும் மிக எளிதா இணைக்க வேண்டும். அந்த எளிதா இணைக்கக்கூடியது அத்தனையும் கிராமத்தோட தொடர்புடையதா இருக்கணும். கிராமத்தோட தொடர்புடையதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிச்சயமா அடுத்த இடத்துக்கு மிக எளிதா போயிடணும். இப்ப ஒரு அவினாசியில வந்து கத்திரிக்காய் விளையுது, அங்கேதான் ரொம்ப அதிகமா விளையுதுன்னு வைங்க, திருச்சி அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 190 கிலோமீட்டர் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஒரு 3 மணி நேரத்துல பயணம் பண்ணிட முடியும். நீங்க இதே இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த தூரத்தை கடக்கிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். அப்ப இந்த சாலைகள் வந்து தெளிவான முறையில அது தேசிய நெடுஞ்சாலையோ அல்லது மாநில ஆலை ரோடு ஃபெசிலிட்டி உருவாக்கி இருக்காங்களோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா மக்களுடைய வியாபாரமும் சரி அல்லது மக்களுடைய தன்னம்பிக்கையும் சரி அல்லது அவங்க பயன்படுத்தக்கூடிய வண்டியோட தரத்தை மேம்படுத்தவும் சரி எல்லா வகையிலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த மோடி உருவாக்கிய இந்த சாலை வசதிகள் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வேறொரு முகமா மாற்றி இன்னைக்கு உலக லெவல்ல வந்து உன்னதமா அமெரிக்காவோ கனடாவோ அல்லது ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய சாலை வசதிகள் மாதிரி நீங்க டெல்லியில ஒரு இன்னோவா கார்ல ஏறினீங்க அப்படின்னா கன்னியாகுமரி வர வரைக்கும் அலுங்காம குழுமா கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் தொடங்கி வச்சது வாஜ்பாய். ஆனா அது பிரம்மாண்டமான லெவல்ல கொண்டு வந்து நிப்பாட்டினது வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள். நிச்சயமா வந்து மோடி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை உருவாக்குது, ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி வளர்றதுக்கு மறைமுகமா மத்திய அரசாங்கம் உதவுது, இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய அளவுக்கு மிக விரைவில் உயர்வதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் இந்த சாலை வசதிகளும் தேசிய நெடுஞ்சாலையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தல மீண்டும் மோடி வந்து நமக்கு ஒரு பிரதமரா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் எனக்கு மட்டும் இல்ல, கேட்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கணும். பொதுவா வந்து நான் யாருக்கிட்டயுமே அரசியல் பேச மாட்டேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் நான் அரசியல் குறித்தெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் நினைச்சதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணும் தவறு இல்லை. இந்த மாதிரி ஒரு தனி மனித சிந்தனையை முடக்கிறது, தனி மனித சிந்தனையை கட்டுப்படுத்துவது, ஒருத்தனுடைய பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி செயல்படுவது, சுயமரியாதை சுயமரியாதைன்னு சொல்லிட்டு வாயில பேசிக்கிட்டு அவன் பொருளாதார ரீதியா வளர்ந்தா மட்டும்தான் நல்ல கல்வியை நோக்கி அவன் நகர முடியும், நல்ல கல்வியை கற்றால் மட்டும்தான் அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கே ஒரு சுய மரியாதையோட நல்ல மனிதனா வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இங்க தமிழ்நாட்டு அரசுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 9 மாசத்துல வந்து அவங்க வந்து சாலை போக்குவரத்து வசதிகளோ அது வேற கட்டுமானமோ என்னென்னலாம் பண்ண போறோம், அடுத்த 1 வருஷத்துக்கு என்ன அடுத்த 2 வருஷத்துக்கு என்னன்னு எந்த திட்டமும் கொடுக்கல. ஆனா மோடி அவர்கள் மத்திய அரசு பாஜக அரசு
கட்டாயம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்களோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மாசம் பத்து நாள் வித்தியாசத்தில் அதுக்கு திறப்பு விழாவும் நடத்திடுறாங்க. நீங்க ஏழு வருஷத்துல மோடி அவர்கள் என்ன திட்டம் அடிக்கல் நாட்டினாரு, எந்த காலகட்டம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எடுத்து பார்த்துக்கோங்க, கூகுள் தேடி பாருங்க. அதே அதனுடைய திறப்பு விழா வந்து எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு பாருங்க, அதிகபட்சம் ஒரு 30 நாள் தான் வித்தியாசம் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அங்காளியும் பங்காளியும் ஆட்சி புரிஞ்ச காலகட்டத்தில் ஒரு பாலம் திறக்கிறதுக்கோ அல்லது ஒரு பள்ளிக்கூடம் கட்டின நிகழ்வு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை, நீங்க கேட்க கூட முடியாது. ஆனா மத்திய அரசாங்கத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் வழியா கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு உண்டான பதிலும் வருது. ஸோ 2024 அப்படிங்கிறது மிக முக்கியமான தேர்தல் நான் நம்புறேன். நிச்சயமா உங்களுடைய எண்ணமும் நோக்கமும் ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவில் வந்து பிரதமராக அமரணும் அப்படிங்கிறதும், இந்த நிறைவேறி கொண்டிருக்கிற திட்டங்கள் அனைத்தும் விரிவாக்கம் செய்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதே மாதிரி குஜராத்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் அது போக யூனியன் பிரதேசங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒற்றை இந்தியாவாக தேசியவாத சிந்தனையோட ஒரு வளர்ந்த நாடாக மாறி யாரெல்லாம் வந்து இந்தியா அப்படிங்கிறது மிக சாதாரணமாக நினைச்சாங்களோ அவங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனி மனிதனுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குவதற்கு நிச்சயமா நிறைய மாறுதல் உருவாகும் நம்புறேன். இது ரெண்டாவது தலைப்புல பேசுறேன். மூணாவது தலைப்புல நிச்சயமா ரயில்வே திட்டம் குறித்து பேசுவேன். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகள், கணவன் மனைவி எல்லோரும் சேர்ந்து இந்த தாமரைங்கிற சின்னத்தை மனசுல பதிய வைக்கணும், வாக்குகளா மாத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.